ராஜசேகர ரெட்டி, அண்ணன் ஜெகன்மோகன் ரெட்டி என இருவருமே ஆந்திராவில் முதலமைச்சராக பதவி வகித்து கொடிகட்டி பறந்தவர்கள். இப்படி அரசியல் செல்வாக்கு நிறைந்த குடும்பத்தில் இருந்து வந்த ஒய்.எஸ்.ஷர்மிளா தனக்கென தனி அரசியல் வாழ்க்கையை உருவாக்கி அதை தக்க வைத்துக் கொள்ள பல விதங்களில் போராடி வருகிறார். தெலங்கானாவில் பாரத ராஷ்டிரிய சமிதி அரசுக்கு எதிராக ஒய்.எஸ்.ஆர். காங்கிரஸ் கட்சியை தொடங்கி தீவிர அரசியலில் குதித்துள்ள ஒய்.எஸ்.ஷர்மிளா சர்ச்சைகளுக்கும் போலீசாருக்கும் இடையே உள்ள தள்ளு முள்ளுகளுக்கும் பெயர் போனவர். சமீபத்தில் தெலங்கானாவில் அரசு பணியாளர் தேர்வில் வினாத்தால் கசிந்த விவகாரத்திற்கு பல தரப்பிலிருந்தும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த விவகாரத்திற்கு குரல் கொடுக்க முடிவெடுத்த ஒய்.எஸ்.ஷர்மிளா வினாத்தால் கசிவு குறித்து விசாரணை நடைபெறும் புலனாய்வு குழு விசாரணை அலுவலகத்திற்கு செல்ல முற்பட்டார். தகவல் அறிந்து வந்த போலீசார் காரில் கிளம்பிய ஷர்மிளாவை தடுத்தனர். போலீசார் தடுப்பதும் தள்ளுமுள்ளு நடத்துவதும் ஷர்மிளாவிற்கு புதிதல்ல. இதனால் அவர் போலீசாரையும் மீறி புறப்பட்டார். இருப்பினும் காரை மறித்த போலீசார் கார் நகராதவாறு சுற்றி வளைத்து பிடித்துக் கொண்டனர். நீயா நானா என்று பார்த்து விடலாம் என்பது போல காரை நிறுத்தாமல் ஷர்மிளா காரை இயக்க வைத்தார். கார் நகர்ந்தாலும் பரவாயில்லை என காரை சுற்றி வளைத்த போலீசார் காரை விட்டு ஷர்மிளா இறங்கும் வரை நகரவில்லை. இப்படி மாறி மாறி விடாப்பிடியாக இரு தரப்பினரும் முட்டு கொடுக்க கடும் வாக்குவாதம் அங்கு முற்றியது. வேறு வழியின்றி காரை விட்டு இறங்கிய ஷர்மிளா சாலையிலேயே அமர்ந்து போராடத் தொடங்கினார். சற்று நேரத்தில் மீண்டும் காரை நோக்கி புறப்பட்ட ஷர்மிளாவை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். சிறப்பு விசாரணை குழு அலுவலகத்திற்கு சென்றே ஆக வேண்டுமென ஆத்திரத்துடன் இருந்த ஷர்மிளா போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தடுக்க வந்த போலீசாரின் கைகளை தட்டிவிட்டு தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் தனது கையை பிடித்து தடுக்க முற்பட்ட பெண் காவலரை பலார் என அறைந்தார் ஷர்மிளா. நீங்கள் யார் என்னை தடுக்க என ஆவேசத்துடன் போலீசாருடன் மல்லுக்கட்டிய ஷர்மிளாவை போலீசார் கைது செய்தனர். மகள் கைது செய்யப்பட்டதை அறிந்து காவல் நிலையத்திற்கு வந்த தாய் விஜயம்மாவை போலீசார் காரிலிருந்தே இறங்க விடாமல் அணைக்கட்டி நின்றனர். போலீசாருடன் வாக்குவாதம் நடத்தி மகளை காண எவ்வளவோ முயற்சித்த விஜயம்மாவை போலீசார் ஒரு அடி கூட முன் செல்ல அனுமதிக்காமல் காருக்குள் செல்லுமாறு வற்புறுத்தினர். இதனால் ஆவேசப்பட்ட விஜயம்மா பெண் போலீசை கன்னத்தில் அறைந்து மகளுக்கு சளைத்தவர் அல்ல என்பதை நிரூபித்தார். பொது இடத்தில் பொதுமக்கள் அதிகாரிகள் சூழ்ந்திருக்க அனைவரது மத்தியிலும் போலீசார் மீதே கை வைத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பல தரப்பினர் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனிடையே சம்பவம் குறித்து பேசிய ஷர்மிளாவின் தாயார் விஜயம்மா, போலீசாரை தாக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை, போலீசார் எங்களை கையாண்ட விதம்தான் அவ்வாறு செய்ய தூண்டியதாக போலீசாரையே குற்றம் சாட்டினார். என்னதான் தெலுங்கானாவில் தங்கை அரசியல் கொடிக்கட்டி பறக்க முயற்சித்தாலும் இது குறித்து வாயே திறக்காமல் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி மௌனம் காத்தே வருகிறார். இதனிடையே போலீசாரை தாக்கியதாக கைது செய்யப்பட்ட ஒய்.எஸ்.ஷர்மிளா நம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதில் ஷர்மிளாவை 14 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதால் அவரை போலீசார் சிறைக்கு கொண்டு சென்றனர்.